காடுவெட்டி திரைப்படத்தின் ஆடியோ வெளியீட்டுக்கு வந்திருக்கும் அனைவரையும், மேடையில் இருக்கும் பெரியவர்களையும், கதாநாயகன் அருமை தம்பி ஆர்கே சுரேஷ் அவருடைய ரசிகர்களையும், பொதுமக்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். வரவேற்கக்கூடிய கடமை எனக்கு இருக்கிறது இந்த படத்தில். நான் எவ்வளவோ படங்களை எடுத்திருக்கிறேன், எவ்வளவோ படங்கள் நடித்திருக்கிறேன், ஆனால் இந்த படத்தில் மட்டும் என்னை கூப்பிட்டு டைரக்டர் சோலை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். நான் பொது வாழ்க்கையில் அரசியலில் இருந்த காரணத்தினால் இப்போ கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறோம். அதனால் வந்து வேணாம், நான் வந்து அந்த கேரக்டர் வந்து அவங்க வந்து இன்னும் வெளிப்படுத்தலை. தயாரிப்பாளர் நான் கூட கேட்டேன், இன்விடேஷனை பார்த்த உடனே அது வந்து சஸ்பென்ஸாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் படம் பார்க்கல தான் அந்த கேரக்டரை பற்றி உங்களுக்கு தெரியும். அந்த கேரக்டர் முக்கியமான கேரக்டர். குருவுக்கு அப்பாவாக இருக்கன்னா எப்படி பார்த்துக்குங்க, காடுவெட்டிக்கு குரு அப்போ அந்த கேரக்டர் என்னன்னு உங்களால் யூகிக்க முடியும். அதனால் இதில் வந்து இயக்குனரை தான் சுரேஷ் வந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணோம், நாங்கள்லாம் ஹெல்ப் பண்ணோம் ஆர்டிஸ்ட் எல்லாம். ஆனால் டைரக்டரை பொறுத்தவரையில் ரொம்ப, அதாவது நான் எவ்வளோ டைரக்டர்களை பார்த்துருக்கேன், ஆனால் இவ்வளோ உழைப்பு, அதாவது அந்த ஊரில் இந்த செஞ்சின்னு ஒரு கிராமத்தில் வந்து ஷூட் பண்ணோம். அந்த ஊரே ஜனங்களே வந்து அவ்வளோ தூரம், அதாவது பெரிய ஒரு இடத்த வந்து காலில் கிரவுண்டாக கொடுங்கன்னு கேட்பார். அந்த ஊருக்கானங்க அப்படி மறுநாள் காலில் கிரவுண்டாக இருக்கும். அது அந்த மாதிரி வந்து அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அவர் உழைச்சார், கேமராமேன் மாதிரி அது மாதிரி கேமரா வேணும். அவங்க உழைப்பு வந்து சாதாரண உழைப்பு கிடையாது. அந்த உழைப்புக்கு கிடைந்த வெற்றி கிடைக்க வேண்டும். இது தாமதமானதே தாமதமானதே. நான் கூட ரெண்டு மூணு ட்ரிப்பு ஃபோன் பண்ணி நம்ம மாரியப்பனை கேட்பேன், இல்லை சார் சென்சார் ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. ஆனால் இது கரெக்டான நேரத்தில் கரெக்டான நேரத்தில் ரிலீஸ் ஆகுது. அதனால் இது சில படங்கள் தாமதமாக 2 வருஷம் 3 வருஷம் கழித்து கூட 4 வருஷம் கழித்து கூட ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த மாதிரி ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட்டாகி பெரிய பெரிய படங்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளியிருக்கு. அது மாதிரி இந்த படம் ஏன் தாமதமானது என்பதை குறிப்பிடுவதை விட அதனுடைய வெற்றியை தான் நாம் குறிப்பிட வேண்டும். இதற்காக ஒத்துழைத்த தயாரிப்பாளர்கள் வந்து அவங்க வந்து என்ன வேணும் அப்படின்னா கேட்பாங்களொழிய எது என்ன அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு உள்ள தயாரிப்பாளர்கள் மிக அருமையாக படம், நான் என்ன படம் பார்க்கல, டப்பிங்கில் பார்த்தது தான், டப்பிங் பேசையில் பார்த்தது தான். மிக அருமையாக தம்பி சுரேஷ் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கும். நாங்கள்லாம் நிறையா கேரக்டர் எல்லாம் வந்து முதலமைச்சர்னா வாயா நீ ஆக்ட் பண்ண அப்படின்ட்டுவாங்க. நான் அஜித் படத்துலேருந்து எல்லா படத்துலேயும் அந்த மாதிரி கேரக்டர் தான் பண்ணுவேன். எந்த வித என்னுடைய காஸ்டியூம்ஸில் கூட எதுவுமே மாற்றம் பண்ண மாட்டேன். இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன மாற்றம் பண்ணணும்னு சொல்லி இயக்குனரும் சுரேஷும் கேட்டுக்கிட்டதுனால ஒரு சின்ன மாற்றம் என்னுடைய காஸ்டியூமில் மாற்றிருக்கேன். இது வரைக்கும் நான் எந்த படமும் ஒரு 20-25 படம் ஈஸருக்கு அப்புறம் பண்ணியிருக்கேன். கிட்ட 40 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். என் பையன் 15-20 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் எல்லாத்துலேயும் நான் வந்து மாற்ற மாட்டேன். யாரே நான் இப்படி வருவேன் அப்படி போவேன். அது அஜித் படமாக இருந்தால் கூட அப்படி தான் வருவேன் போவேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இந்த படத்தில் வந்து நானே ஒரு வித்தியாசமாக என்னுடைய காஸ்டியூமில் மாற்றியிருக்கேன். அது நீங்கள் படம் பார்க்கலே தெரியும். இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வேண்டும். ஏன்னா உழைப்பு, அந்த மாதிரி உழைப்பு உழைச்சிருக்காங்க. இந்த உழைப்புக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இயக்குனரையும் ஒளிப்பதிவாளர்களையும் மற்ற இந்த படத்திற்காக உழைத்த ப்ரொடக்ஷன் நிர்வாகிகளையும் தம்பி சுரேஷ் அவர்களையும் மற்றும் நடிகர்களையும், நிறையா பேர் நடிச்சிருக்காங்க முக்கியமான ஆள்கள்லாம் எனக்கு தெரியாது. நான் வந்து டப்பிங் பண்ணி என் கேரக்டர் வரைக்கும் தான் எனக்கு தெரியும். ஆனால் அது என்னென்னு கதையை கேட்டிருக்கேன். அருமையான சப்ஜெக்ட். இந்த நேரத்துக்கு இப்போதைக்கு வர வேண்டிய படம்
அது வந்து யாருக்கு ப்ளஸ் ஆகும் யாருக்கு மைனஸ் ஆகும்னு தெரியல. ஆனால் வெற்றி அடையும் படம் எல்லாரும் நல்லபடியாக பார்ப்பாங்க. அதில் மியூசிக் டைரக்டரை ரீகார்டிங் பண்ணிவிட்டு ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணாப்புல. அப்பா நான் வந்து எனக்கு ரொம்ப அவங்க அப்பா நிறையா படம் பண்ணியிருக்காரு, அவரும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவங்க ஒரு நாள் ஃபோன் பண்ணி வருஷப்புறம் பண்ணிக்கு ஒரு கோயிலில் இப்போ பார்க்கல இந்த மாதிரி இப்போ தான் குருவுடைய ரீகார்டிங் முடிச்சுட்டு வந்தேன்னு சொன்னார். அவ்வளோ அருமையாக இருக்குது படம் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவர் அவ்வளோ தூரம் அவங்க அப்பாவும் சரி இவரும் சரி ஓப்பனாக பேசுவாங்க. மியூசிக் இசையமைப்பாளர்களில் நான் எல்லாரையும் வச்சு பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இவங்க அப்பா புள்ள வந்து ஒரு வெறித்தனமாக ஒரு மேட்ரை எடுத்துக்கிட்டாங்கன்னா அதை வெறித்தனமாக பண்ணக்கூடிய இயக்குனர் மியூசிக் டைரக்டர். அவரும் இதில் அந்த படத்தில் உழைப்பை தன்னுடைய உழைப்பை ஆர்ஆரில் கொடுத்துருக்காரு. சில படங்கள் ஆர்ஆர்லே நிற்கும். இப்போ நான் கூட மிஷின் சாஃப்ட்வேர் ஒன்று படம் பண்ணேன். அந்த படம் வந்து பொங்கலுக்கு பெரிய படங்களோட வருது, ஏன் இப்போ ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா பெரிய ஹீரோ கிடையாது, அருண் விஜய் தான் அதில் ஹீரோ. தனுசு படம் வருது, சிவகார்த்தியன் படம் வருதுன்னாங்க. அதில் ஆர்ஆர் தான் மெயின் அந்த படத்தில். அது சாங்கு கூட கிடையாது, இது கூட லவ் கிடையாது, பாட்டு கிடையாது, அந்த மாதிரி படம் ஒன்லி ஆர்ஆர் படம் தான். அந்த ஆர்ஆர் படத்தை மக்கள் வந்து முதல்ல கொண்டாந்து நிப்பாட்டினாங்க. அந்த மாதிரி இந்த படத்தை முதல்ல கொண்டு வந்து நிப்பாட்டணும், அது உங்கள் கடமை. நல்லா வெற்றி அடைய வேண்டும் என்று நானும் விரும்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.